ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல வடக்கு பார்த்த 3.6 சென்ட் லேண்ட் ஏரியால கிரவுண்ட் ஃப்ளோர்லயே ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் வச்சு சரியான ஸ்பேசிஸா அட்ராக்டிவான கலர் காம்பினேஷன்ல சூப்பரா ரெடி பண்ணிருக்க 2BHK வீட்டை பத்தி பார்க்க போறோம். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியா ப்ளூ அண்ட் கிரீன் கலரை மேஜரா யூஸ் பண்ணி வீட்டோட எலிவேஷன் ஒர்க்கும் இன்டீரியர் ஒர்க்கும் பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறது இந்த வீட்டுக்கு செம்மையான லுக்கா ஹைலைட்டா அமைஞ்சிருக்கு. 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கட்டியிருக்க இந்த அழகான 2BHK வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வீடியோக்குள்ளே போய் ஒன்றொன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீட்டை வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு 30x52 அளவில் அமைஞ்சிருக்க 3.6 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1450 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். டெக்சரும் வித்தியாசமான நிறைய விதமான டிசைன்ஸ் கொடுத்து லைட் ஒர்க்கோட செம்ம அட்ராக்டிவாக ஃப்ரண்ட் எலிவேஷனை ரெடி பண்ணி ப்ளூ, எல்லோ, கிரே, ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்கறக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. அதே கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரியே என்ட்ரன்ஸ்லேயும் பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் கேட் வழியாக உள்ளே என்ட்ரானோன்னு இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட வசதியான பார்க்கிங் ஏரியா. அளவு 18x17. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே சர்க்குலர் பேட்டர்னில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் அதை மேட்ச் பண்ணுற மாதிரி வால் ஃபுல்லாமே ஸ்டோன் கிளேடிங் டைப்பில் செராமிக் டைல்ஸும் லே பண்ணி நிறையா ஸ்பாட் லைட் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. இதே பார்க்கிங் ஏரியாலேயே இந்த வீட்டோட வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜனமூலையில் போர்வெல்லும் வாட்டர் சம்பும் அமைச்சிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். வடக்கு பார்த்த டோர் சிம்பிளான டிசைன் ஒர்க்கோட நிலவு கதவு ரெண்டத்தையுமே டீ குட்ல ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த டோர் வழியாக வீட்டுக்குள்ளே வந்தோன்னே இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஸ்பேசிஸான லிவிங் ஏரியா. அளவு 16x16. இந்த லிவிங் ஏரியாவில் நிறைய இயற்கை வெளிச்சமும் காற்றோட்டமும் கிடைக்கிறக்காக நிறைய மர ஜன்னல்களை கொடுத்துருக்காங்க. ஹால் நல்லா வெளிச்சமாகவும் காற்றோட்டமாகவும் இருக்கு. இந்த லிவிங் ஏரியாவோட சீலிங்கில் எலிவேஷனில் வர ப்ளூ கலரை மேட்ச் பண்ணுற மாதிரி ஜிப்சம் போர்டில் அழகான ஃபால் சீலிங் பண்ணி அதில் ப்ளூ அண்ட் கோல்டன் கலரில் ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது மல்டிமீடியா டிவி யூனிட். பேக்ரவுண்ட் வால் ஃபுல்லாமே கிரீன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி டார்க் கலரில் மல்டிமீடியா டிவி யூனிட்டை பேஸ் கேபினெட்டோட பிளான் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் வீட்டோட டோர் விண்டோவெல்லாம் மேட்ச் பண்ணுற மாதிரி நல்லாவே அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ஏரியாலேயே இப்போ நம்ம பார்க்குறது ஓப்பன் வால் ஸ்டோரேஜ். இதில் ஓப்பன் டைனிங் கம் கிச்சன்லேருந்து லிவிங் ஹாலில் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக டிரான்ஸ்பரண்ட் கிளாஸோட கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம லிவிங் ஹாலோட சவுத் அண்ட் சைடில் அமைஞ்சிருக்க இந்த வீட்டோட ஓப்பன் டைனிங் கம் கிச்சன், ஃபர்ஸ்ட் பெட்ரூம், பூஜா ரூம், இது எல்லாத்துக்கும் போகிற மாதிரி அமைச்சிருக்க சென்டர் பேசேஜ் பார்க்குறோம். இந்த சென்டர் பேசேஜ்லேயே ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இந்த வீட்டோட பூஜா ரூமும் அக்னி மூலையில் ஓப்பன் டைனிங் கம் கிச்சனும் கன்னி மூலையில் ஃபர்ஸ்ட் பெட்ரூமும் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது பூஜா ரூம். டபுள் டோர் டைப்பில் டோர் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட அளவு 5.5x4. இங்கே கிரனைட் வால் ஷெல்ஃபும் அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது சென்டர் பேசேஜோட ஈஸ்டர்ன் சைடில் அமைஞ்சிருக்க இந்த வீட்டோட டைனிங் ஏரியாவும் கிச்சன் ஏரியாவும் ரெண்டையுமே 8x10 அளவில் செப்பரேட் செப்பரேட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் நிறைய வெளிச்சமும் காற்றோட்டமும் கிடைக்கிற விதமாக பெரிய பெரிய உட்டன் விண்டோவும் கொடுத்துருக்காங்க. இது டைனிங் கம் கிச்சன்லேருந்து லிவிங் ஹாலில் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துக்கிறதுக்கு வசதியாக அமைச்சிருக்க டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ். இப்போ நம்ம இருக்கிற இந்த டைனிங் ஸ்பேஸ்லேயே கிச்சனில் குக் பண்ண திங்ஸை பரிமாறுறக்கு வசதியாக காமன் சர்விங் ஸ்பேஸோட யூ ஷேப் கவுண்டர் டாப் அமைச்சிருக்காங்க. இதே டைனிங் ஏரியாலேயே கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷனும் அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் டெய்ல்ஸ் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. டைனிங்கை தாண்டி அக்னி மூலையில் வாஸ்துப்படி அமைஞ்சிருக்க இந்த வீட்டோட கிச்சன் பார்க்குறோம். இந்த கிச்சனில் வர 3 சைடு வாலுக்கு ஃபுல்லாமே கிளாசி ஃபினிஷிங்கில் செராமிக் டீல்ஸை லே பண்ணி கவுண்டர் டாப்பை யூ ஷேப்பில் கொடுத்து கவுண்டர் டாப்க்கு கிரனைட் ஒர்க்கும் சிங்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் பண்ணியிருக்காங்க. இங்கே மாடுலர் கிச்சன் செய்யாமல் இருந்தாலும் ஸ்டோரேஜுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கடப்பாக்கல்ல நிறைய ஸ்டோரேஜ் ஒர்க்கும் பெரிய ஆர்சிசி லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது சென்டர் பேசேஜோட சவுத் அண்ட் சைடில் வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னி மூலையில் அமைஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர்.
பெட்ரூமோட டோருக்கு எல்லாமே சிம்பிள் அண்ட் நீட்டான டிசைனில் ரெடிமேட் உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூமை 10x16 லெவலில் மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி, ஸ்டோரேஜுக்காக கடப்பாக்கள் யூஸ் பண்ணி ஷெல்ஃபும், அது போக பெரிய ஆர்சிசி லாஃப்ட்டும், வென்டிலேஷனுக்காக ரெண்டு பெரிய உட்டன் விண்டோவும், எலிவேஷன் கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி வால் பெயிண்டிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இது இந்த மாஸ்டர் பெட்ரூமில் அமைஞ்சிருக்க அட்டாச்ட் எலக்ட்ரிக் பாத்ரூமோட டோர். பாத்ரூமோட டோருக்கு எல்லாமே பிவிசியில் வெயிட்லெஸ் டோர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அட்டாச்ட் எலக்ட்ரிக் பாத்ரூமோட அளவு 5x6. இங்கே ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வாலுக்கு செராமிக் டைல்ஸும் சூப்பரான பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இது வெஸ்டர்ன் க்ளோசட் டைப். பாத்ரூமுக்கு தேவையான எல்லா விதமான சானிட்ரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பிராண்டட் சானிட்ரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாடர்னான டிசைனில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட செகண்ட் பெட்ரூம். அளவு 8x16. ஃபஸ்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே இங்கேயும் ஒன் சைட் வாலுக்கு மட்டும் டார்க் கலர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி, மிச்ச இடத்துல எல்லாமே லைட் கலர் பெயிண்டிங் ஒர்க்கும், ஸ்டோரேஜுக்காக வால் ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் போர்டு ஒர்க்கும், வென்டிலேஷனுக்காக பெரிய உட்டன் விண்டோவும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற இந்த செகண்ட் பெட்ரூம்லேயும் 5.5x8 அளவில் பெரிய அட்டாச்ட் எலக்ட்ரிக் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் வர எல்லா டாய்லெட்டுக்கும் பாத்ரூம்லேயுமே தேவையான க்ளாசெட், ஹேண்ட் வாஷ் பேஷன், ஷவர், வால் மிக்சர், டவல் பார், ஹெல்த் ஃபாசட், கீசர் ப்ரொவிஷன், இந்த மாதிரி எல்லா சானிட்ரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையுமே பிராண்டட் சானிட்ரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம அவுட்டர் காமன் டாய்லெட்கும் பாத்ரூம் பார்க்க போகிறோம். கார் பார்க்கிங்குள்ளே என்ட்ரு ஆகும் போதே ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்டேர்கேஸ்க்கு அட்ஜசண்ட்டாக அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குற இந்த அவுட்டர் டாய்லெட்கும் பாத்ரூமை 4x8 அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்தியன் க்ளாசட் டைப். இங்கேயும் அழகான கலர் காம்பினேஷனில் டெய்ல்ஸ் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அவுட்டர் டாய்லெட்கும் பாத்ரூமுக்கு பக்கத்துலேயே ஸ்டேர்கேஸ்க்கு கீழே வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்லாம் கொடுத்து யூட்டிலிட்டி ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இதே இடத்துல இந்த வீட்டோட இபி மீட்டர் கனெக்ட் பண்ணி சின்னதாக ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. டெரஸ் போகிறக்கான ஸ்டேர்கேஸை கார் பார்க்கிங்குள்ளே என்டர் ஆகும் போதே ரைட் ஹேண்ட் சைடில் அவுட்டரில் கொடுத்துருக்கறனால ஃப்யூச்சரில் மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெண்டல் விடுற மாதிரி இருந்தாலும் ஈஸியாக பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த வீட்டையும் ஃபுல்லி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸ் வழியாக மேலே டெரஸ் பண்ணோம்னா டெரஸில் துணி துவைக்கிறதுக்கான மேடை, துணி காய போடுறதுக்கான ஆங்கிள், வாட்டர் சம்ப், இந்த மாதிரி எல்லா ப்ரொவிஷனும் செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த வீடு காரமடை டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் டீச்சர்ஸ் காலனிங்கிற லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்டோட சேர்த்து 53 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். மறக்காமல் இப்போ நம்ம பார்த்த வீட்டோட பிளானிங் அண்ட் டிசைனுக்கு 10 எவ்வளோ மார்க் கொடுக்கலாங்கிறத பற்றி கமெண்டில் சொல்லிடுங்க.